ஹலோ, லெட் சீ த பிளான்ஸ் ஃபார் தி சம்மர். வெயில் காலத்தில் வைக்கக்கூடிய செடிகளை பற்றி பார்க்க போகிறோம். அரளி, அரளி வந்துட்டு அவ்வளோவா நம்ம வந்து தண்ணி ஊற்றணும் அவசியம் கிடையாது. அதே மாதிரி அதுக்கு வெயில் காலத்துலேயே நல்லா நல்ல செடி பூ பூக்கும். அதுலேயே நிறைய வெரைட்டி கலர்ஸ் இருக்குது. ஒயிட் கலர் இருக்குது, லைட் பிங்க் இருக்குது, டார்க் பிங்க் இருக்குது, சாண்டில் கலர் இருக்குது. இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது அதில். இதில் பாய்சன் சொல்கிறது வந்துட்டு ரொம்ப எல்லோவிஷாக இருக்கிறது வந்துட்டு அது ரொம்ப க்ரீனிஷாக இருக்கும். அது ஃப்ளவர் வந்து ரொம்ப எல்லோவிஷாக இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப பாய்சன். அதுலேருந்து வர்ற அதனால் அது வீட்டில் வைக்கக்கூடாது. வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு இல்லை, பசங்க விளாட்ற இடத்துல அது வைக்கக்கூடாது. மற்றபடி இந்த அரளிலேயும் வந்துட்டு பால் வரும். ஸோ இதை வந்துட்டு வீட்டு மொட்டை மாடியில் வச்சு அழகாக பார்த்தாலும் ஓகே தான், இல்லை வாசலில் வச்சாலும் ஓகே, இதில் எந்த இஷ்யூஸும் கிடையாது. ஸோ இது இது சம்மருக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி கருப்புரவள்ளி பார்த்திங்கன்னா அது வந்து த்ரோட் பெயின் இதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதோடய வெரைட்டிஸாக அது, இது நீங்கள் ஃபஸ்ட்டு இது இது வந்துட்டு ஒயிட் கலரு. ஸோ இந்த வெரைட்டி வந்துட்டு டார்க் பிங்க்கு. இதெல்லாம் வந்துட்டு கிராஃப்டிங் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது. ஸோ இது வந்துட்டு லைட் பிங்க்கு, இதுவும் அதோடைய மாதிரி லைட் பிங்க். இது எதுவுமே கிராஃப்டாக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் நல்லா வரும். இதில் பட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்துருக்காங்க. ஸோ கட் பண்ணதுனால எவ்வளோ பட்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அடிக்கடி கட் பண்ணி விட்டால் தான் இந்த பூ வந்து நல்லா பூக்கும். அதே மாதிரி இது எங்கள் வீட்டு காட்ஸ், இவர் இவங்க பேர் பிளாக்கி. கூட வர்றது வந்து ப்ரௌனி, ஒயிட் கலரு. ப்ரௌனி பார்த்தீங்கன்னா குலைக்காது, பட் ஆனால் அது வந்து ரொம்ப ஃபெரிஷியஸாக அட்டாக் பண்ணும். பிளாக்கி வந்துட்டு நல்லா குலைக்கும். சொல்லுவாங்கள்ல, குலைக்கிற நாய் கடிக்காதுன்னு, அந்த மாதிரி தான். அதே மாதிரி மொட்டை மாடியில் இந்த மாதிரி தண்ணி வச்சிட்டிங்கன்னா பறவைங்க இதெல்லாம் நல்லா குடிக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கும் யூஸ் ஆகும். வெயில் காலத்தில் ரொம்ப தேவைப்படும். அதனால் அங்கங்கே வச்சிட்டிங்கன்னா அவங்களே தேடி குடிச்சுப்பாங்க. இங்கே அவரை பார்த்தீங்கன்னா இது தேடுறாரு. அவரோட பெஸ்ட் எனிமி வந்து பூனைங்க. அது எங்கன்னா ஒளிஞ்சிருச்சுன்னா அது தேடி கொண்டுடும். பட் அந்த மாதிரி அது. ஸோ அதனால் எது இருந்தாலும் விடாது, சர்ச் இங்கே தான் இருக்கும். வாடை வந்துட்டாலும் சும்மா இருக்காது, அலர்ட் பண்ணும். பிளாக்கி அந்த மாதிரிலாம் திருத்தி விட்டுறோம். ப்ரௌனி வந்துட்டு ராஜபாளையத்துலேருந்து வந்துச்சு. பட் அது வந்து அந்த இது ப்ரீட் இல்லை, ராஜபாளையம் ப்ரீட் இல்லை. பட் அந்த கலர் அந்த இது மட்டும்தான் அதுக்கு இருக்குது. பட் அதே மாதிரி அதோடய ஃபெரிஷியஸ் இதில் ஹேபிட்ஸ்லாம் நல்லாயிருக்கு. ஸோ இப்போ இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு டீவார்மிங்க்கு அந்த புல் சாப்பிட்டுருக்காரு. இந்த மாதிரி மொட்டை மாடியில் புல் வச்சுன்னா அதுவே சாப்பிட்டு டீவார்மிங்லாம் பண்ணிடும். ஸோ அதான் தேடிகிட்டு இருக்காரு. அவரோட ஃபேவரட் வந்து சோளம் செடி. அது இப்போ இல்லை, கருகிடுச்சு வெயிலில். அதனால் கிடச்ச செடியெல்லாம் வந்து பீரங்கிடும். செடியெல்லாம் அவன் இன்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. அவர் எது அவருக்கு ஆப்டாக இருக்கோ அதை எடுத்துப்பாரு. இந்த மாதிரி கரெக்டாக